அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டிடிஹெச் களுக்கு புதுசா ஒரு அப்ளிகேஷனை இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் ஆனது அறிமுகப்படுத்தி இருக்காங்க. சோ இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷன் ஆனது ஒரு காமனான அப்ளிகேஷன். அதாவது இப்ப இருக்கக்கூடிய டிடிஹெச் மற்றும் கேபிளுக்கு ரெண்டுக்குமே சேர்த்து இந்த அப்ளிகேஷன் ஆனது ஒரு காமனான அப்ளிகேஷனா உருவாக்கப்பட்டிருக்கு. சோ இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நாம பாருங்க, சோ இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி ரொம்பவே கம்மியாவே இருக்கு. சோ சில நாட்களா சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறவே இல்ல. சோ அதனால பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு இந்த வீடியோ கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன். சோ கிளிக் பண்ணி பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம எங்களோட அபிஷியல் டெலிகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெலிகிராம் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதில் டெக் டிவி தமிழ் அப்படின்னு டைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஆனது அஃபீஷியலாக பிளே ஸ்டோர்லேயே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா சேனல் செலக்டர் ஆப். ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷனோட நேம். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ட்ராய் ஆனது உருவாக்கியிருக்கு. இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில டிடிஹெச் நிறுவனங்கள் மட்டுமே இருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் டிஜிட்டல் டிவி, டிஷ் டிவி மற்றும் வீடியோகான், டாடா ஸ்கை, இந்த மாதிரி நான்கு விதமான டிடிஹெச் நிறுவனங்கள் இருக்காங்க. சன் டைரக்ட் டிடிஹெச் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன்ல இணையல, ஆனா கூடிய விரைவில் இணைவாங்க அப்படின்னு அவங்களோட நோட்டிபிகேஷனை கீழே காட்டுறாங்க. ஸோ வாங்க, இந்த அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்றது, இதோட செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற டீட்டெயில பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இந்த வீடியோவை மேக் பண்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆயிருச்சு. ஏன்னா இந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ணி ஒரு வாரம் ஆயிருச்சு. இருந்தாலும் இந்த அப்ளிகேஷனை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரிவ்யூ பண்ணணும்னு ஒரு வாரம் கழித்து பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பல யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க, அதில் இல்லாத சில விஷயங்களை நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை லாகின் பண்ண வேண்டிய நிலைமை வரும். அதாவது நீங்கள் டிடிஹெச்சுக்கு கொடுத்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அல்லது உங்களோட சப்ஸ்கிரைபர் ஐடி, அப்படி இல்லைன்னா உங்களோட செட்டப் பாக்ஸ் நம்பர் நீங்கள் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ண உடனே இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. ஸோ அந்த ஓடிபியை இந்த இடத்துல தான் நீங்கள் என்டர் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனில் சில ரூல்ஸ் இருக்குது. அதாவது உங்களோட டிடிஹெச் அக்கௌண்ட் ஆனது டிஆக்டிவேட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஆனது உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. அதாவது இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும், டியர் சப்ஸ்கிரைபர், யூ கரண்ட்லி டூ நாட் ஹேவ் எனி ஆக்டிவ் பிளான். அதாவது நீங்கள் நான் இப்போ ஏர்டெல் டிடிஹெச்சில் இருக்கு அப்படின்னா இதில் ஏர்டெல் டிடிஹெச்சுன் தான் காட்டுது. ஸோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் உங்களோட அக்கௌண்ட் ஆனது டிஆக்டிவேட்டில் இருக்குது. ஸோ அதனால் லாகின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் திரும்பவும் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாகின் பண்ணால் இந்த அக்கௌண்ட் ஆனது உங்களுக்கு லாகின் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ரூல்ஸ். அடுத்ததாக இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பிளான், அதாவது 6 மாதம் மற்றும் 1 வருட பிளானில் இருக்க நபர்கள் லாகின் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி லாகின் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். அதாவது லாங் டேர்ம் பிளான், டியர் சப்ஸ்கிரைபர், யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் கரண்ட்லி ஆக்டிவ் அண்டர் லாங் டேர்ம் பிளான். உங்களோட அக்கௌண்ட் ஆனது லாங் டேர்ம் பிளானில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் லாகின் பண்ண முடியாது. நீங்கள் வேணும்னா உங்களோட கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணுங்கள், அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்ததாக உங்களோட டிடிஹெச் அக்கௌண்ட் ஆனது மல்டி கனெக்ஷனாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களோட ஒரே மொபைல் நம்பரில் 2-3 டிடிஹெச் அக்கௌண்ட் கனெக்ட் ஆகியிருந்தாலும் சரி, அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டை எந்த அக்கௌண்ட் உங்களுக்கு வேணுமோ அந்த அக்கௌண்ட் எடுத்து நீங்கள் கூடிய பேக்கேஜ் மற்றும் அலகார்ட் சேனல் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக உங்களோட பேக்கேஜை நீங்கள் திருத்திக்கலாம். ஸோ லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட சப்ஸ்கிரைபர் ஐடி, நான் இப்போ ஏர்டெல் டிடிஹெச்சில் லாகின் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால் காட்டது. அதுக்கடுத்ததாக எத்தனை ப்ராட்காஸ்டர் பட்ஜெட் பேக் ஆக்டிவேட்டில் இருக்குது, டோட்டல் ஆஃப் சேனல்ஸ் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆக்டிவேஷன் டேட் என்ன டேட் அப்படின்னு உங்களுக்கு காட்டுது. ஸோ டோட்டல் ஆஃப் சேனல்ஸ் அப்படின்னா நான் இப்போ வெறும் என்சிஎஃப்க்கு மட்டும்தான் வச்சுருக்கேன், அதனால் ஒரே ஒரு பே சேனல்ஸ் மட்டும் காட்டுது. ஸோ ஃப்ரீ சேனல் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா 153 ரூபாய் வச்சுருக்கேன், என்னோடய பேலன்ஸும் உங்களுக்கு காட்டுது. ஸோ என்னோடய பிளானை நான் வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா வியூ மை பிளான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களோட நெட்டு எவ்வளோ ஸ்பீடாக இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, பாருங்கள் என்னோடய கரண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு. ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லிட்டேன் 00 தான் இருக்கும் அப்படின்னு, ஏன்னா என்சிஎஃப் கொண்டான சேனல் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எக்ஸ்ட்ராவாக சேனல் இப்போ அன்ஃப்ளிக்ஸ் ஹெச்டி எனக்கு வேணும் அப்படின்னு அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணால் போதும், அது உங்களுக்கு மேலே பாருங்கள் ஆட் பெய்டு சேனல்ஸில் ஆட் ஆயிடுச்சு. அதே மாதிரி பாருங்கள் இன்னொரு பெய்டு சேனல்ஸ் கிளிக் பண்ணுறேன், ரெண்டாக ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி 2-3 ஆட் பண்ணிக்கலாம்.
ஒரு ஃப்ரீ சேனல் ஆட் பண்ணும்போது அது தனியாக உங்களுக்கு ஆட் ஆகும். மேலே பாருங்கள் ஆட் ஃப்ரீ சேனல்ஸ் அது மாறும் உங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்கள் இன்னொரு ஃப்ரீ சேனல்ஸ் ஆட் பண்ணுறேன். ஓகே, அதுக்கடுத்து தான் நீங்கள் ப்ராட்காஸ்டர் பட்ஜெட் பேக்கேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், சேனல்ஸை கூட நீங்கள் தனியாக செலக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா சண்டர டிடிஹெச் ஆனது இணையாம இருக்காங்க, கூடிய சீக்கிரம் அவங்களும் இணைவாங்க. இருக்கக்கூடிய கேபிள் டிவி நிறுவனங்கள் அனைத்துமே டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு தான் இருக்குது, ஆனால் அவங்க இன்னும் ஸ்மார்ட் கார்டு வழியாக ரீசார்ஜ் பண்ண ஆரம்பிக்கல. அதை சீக்கிரமாக ட்ராய் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக 3 கேபிள் டிவி நிறுவனத்தை சேர்த்துருக்காங்க ஆன்லைன்லேயே பேக்கேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி. கூடிய விரைவில் அனைத்து அரசு மற்றும் தனியார் கேபிள் டிவி நிறுவனங்கள் இதில் இணைக்கப்படலாம்.